அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் ட்ரிக்கை வந்து ஒன்று சொல்கிறேன். இந்த ட்ரிக் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இதை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா இது என் மனசில் தோணுன ஒரு விஷயம். நான் என்னோடய வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒர்க் ஆச்சு. இது எதுக்கு அப்படின்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப வாழ்க்கையை வந்து வெறுத்து போய் வாழ்கிறீங்களோ, விரக்தியாக இருக்கீங்களோ, லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, கடன் பிரச்சனையில் வாழ்க்கையே வெறுப்படைஞ்சு போய் உட்காந்துருக்கவங்க, ஃபேமிலி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்க, மனக்கவலை தேவையில்லாத மனக்கவலையெல்லாம் இருக்கிறவங்க, திருமணம் தள்ளி போகுதுன்னு வருத்தப்படுறவங்க, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க, குழந்தைகளால் பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க, யாருக்காவது சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் கூட அவங்கெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, தூக்கம் நைட் சரியாக வரல அப்படின்னு இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்காம குழம்பி போய் உங்கள் மனசையும் உடம்பையும் கெடுத்து உங்கள் மொத்த லைஃப்புமே டேமேஜ் பண்ணி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னா, உங்கள் கவலைக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு தீர்வுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரெண்டு வழியை சூஸ் பண்ணுவீங்க. ஒன்று, மது போதைப் பொருள், அதுக்கு அடிமையாக போகிறதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது என்ன பண்ணுவீங்கன்னா, ஜோசியம், சாமி, கடவுள், மந்திரம், செய்வின இது பின்னாடி ஓட ஆரம்பிப்பீங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்த தேர்ந்தெடுப்பீங்க. இல்லை, முதல்ல சொன்ன அந்த மது போதைப் பொருள் அதை தேர்ந்தெடுத்து போனவங்களுடைய வாழ்க்கையை திரும்ப மீண்டு வர்றது வந்து கஷ்டம். ரெண்டாவது உள்ளவங்க வந்து ஏதோ ஓரளவுக்கு வண்டியை ஒப்பேற்றிடுவாங்க. சரி, நம்ம வாழ்க்கையிலே வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் திரும்ப அந்த ஈடுபாடை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு சின்ன ட்ரிக்கு. என்னென்னா, நம்ம உடம்பில் வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நமக்கு வந்து எப்போ தூங்கணும், எப்போ முழிச்சுக்கணும், எப்போ சாப்பிடணும், நமக்கு வயசாகிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வர வைக்கிறது, நம்மளால் முடியாது, எல்லா விஷயமும் காலம் கடந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வைக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மனசில் தோணும் போது உள்ளே இருக்கிற அந்த பயாலஜிக்கல் கிளாக்னால தான் தோணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுட்டு நீங்கள் போய் யோகா பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கன்னா சத்தியமாக அவங்களால பண்ணவே முடியாது. ஸோ அவங்களுக்கு முதல்ல லைஃப் மேலே வாழணுன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கும், லைஃப்பை புது விதமாக பார்க்குறதுக்கும் ஒரு சிம்பிளான ட்ரிக். ஆக்சுவலாக அந்த ட்ரிக்கை வந்து கேட்டதும் உங்களுக்கு வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கலாம், சப்பையாக இருக்கலாம், கேவலமாக கூட இருக்கலாம், இதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு கூட தோணலாம். இது என் மனசில் தோணுன விஷயம்தான். நான் அப்ளை பண்ணி எனக்கு ஒர்க் ஆனதுனால இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் காலையில், மத்தியானம், நைட்டு எந்த டைம் சாப்பிட்றீங்க அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இப்போ காலையில் நீங்கள் ஒரு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றீங்க அப்படின்னா, உங்களால் பசி தாங்க முடிஞ்சால் 10:30 மேலே சாப்பிடுங்க. இல்லை, என்னால் அவ்வளோ நேரம்லாம் பசியெலாம் தாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு 7:30-8 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. இதை வந்து ஒரு 21 to 48 days கண்டினியூவாக பண்ணுங்கள். அதே மாதிரி மத்தியானம் உங்களோட லன்ச் டைம் என்னென்னு பாருங்கள். ஸோ அந்த லன்ச் டைமை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 1 to 1.5 hours முன்னாடி இல்லை பின்னாடி, உங்களுடைய உடம்பு, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை பொறுத்து நீங்கள் எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நைட் சாப்பிடக்கூடியது, இந்த டைமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்துலேயும் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இது வந்து எப்படி, என்ன லாஜிக்கில் ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள் டெய்லி காலையில் ஒரு 8:30 சாப்பிட்ற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு 10 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டே ஃபுல்லாக உங்களால் வந்து நார்மலாக இருக்க முடியாது. செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு 1:00 லன்ச் சாப்பிட்ற ஒரு பர்சன் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மீட்டிங்னால 2:30-3 மணிக்கு வெளியே போயிட்டு வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த டே உங்களால் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இது என்ன ஆகுது, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா விஷயத்தையுமே தீர்மானிக்குது. ஸோ அந்த டைமை நம்ம ஏதாவது ஒரு முன்னாடியோ பின்னாடியோ மாற்றணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையோட மொத்த விஷயங்களும் மாறுது. ஸோ அது சேஞ்ச் பண்ணும்போது, ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சும்மா ஜோசியம், செய்வின, சாமி, கடவுள்னு போய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறதுக்கு, வீட்டில் இருந்துகிட்டே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயம் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.